இயேசு என் ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று அவர்கள் ஆளுவார்கள் என்பது நிச்சயம் என்று சொல்லவில்லை, அதிக நிச்சயம். ஆளுவார்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மூல பாஷையில் அவர்கள் ராஜாக்களை போல செயல்படுவார்கள். யார் ராஜாக்களை போல செயல்படுவார்கள்? இயேசு என்னும் ஒருவராலே. எதற்குள்ள? அவருக்குள் வெளிப்பட்ட கிருபையின் பரிபூரணம், அவருக்குள் வெளிப்பட்ட நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாவற்றிலும் ஆளுகையில இருப்பார்கள். இதுதான் உங்கள் ஆவியிலே தேவன் கொடுத்த ரீபர்த்துக்குள்ள, மறுபரப்புக்குள்ள உங்கள் ஆவியிலே தேவன் உண்டு பண்ணின ஆசீர்வாதம். அப்ப நீ எதை பார்க்க முடியும்? உள்ள வந்துருச்சு, மறுபடியும் பிறந்தவன் தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் அவனுக்குள் தேவ ராஜ்யம் இருக்கிறது, ஆகவே அவன் தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியும். பார்க்கறீங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அவருடைய ராஜ்யம் இருக்கிறது, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்குள்ள, ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் இப்போது உள்ள தேவராஜ்யம் வந்துருச்சு, உள்ள இருக்கிற தேவராஜ்யத்துக்குள் இருந்து நீங்கள் தேவராஜ்யத்தை பார்க்க வேண்டும். தேவராஜ்யம் மேல இனிமே சபைக்கு உள்ள, உங்களுக்கு உள்ள. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றான், பழையவைகள். அப்ப ரெண்டு ராஜ்யம், ஒன்று ஒண்ணு ஒளி. இருளின் ராஜ்யம் நம்மளை டாமினேட் பண்ணி இருந்தது, ஆனா இயேசு வந்தார். அவர் இரத்தத்துக்குள்ள, சுவிசேஷத்துக்குள்ள தேவ ராஜ்யம் நமக்குள் வந்தது. ஆகவே இப்பொழுது நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகள், தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு. நல்ல கவனிங்க, இருளின் அதிகாரத்தின் நின்று உங்களை என்னை விடுவித்து தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு போடா உள்ள என்று சொல்லி, குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு அவரே உட்படுத்தி இருக்கிறார். கரெக்டா? நோவா என்ன பண்ணாரு? உள்ள போய் இவனை உள்ள விட்டு கதவை, இனிமே எந்த பாதிப்பு வராது, நல்ல பாதிப்பு வராது, வெள்ளத்தினால் அழிவு வராது. அப்படியே தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி விட்டார். வெளியே இருந்து அது எந்த ரூபத்திலும் எந்த தோற்றத்திலும் உங்களுக்கு பாதிப்பு வர முடியாது. ஆனால் நீங்களோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லி, அவர் செய்த நன்மைகளை சொல்லி, அவர்களுக்கு செய்த அற்புதங்களை சொல்லி, பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கூடிய, ஹீல் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு பெரிய பலன் தரக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்குள் இருந்து வெளியே கடந்து போகவே.